நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுகிரகம் நிகழ்ச்சியில 16 பேறுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் பெரியவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் என்பதை பற்றின ஒரு பேச்சு. மகா பெரியவர் அவர்கள் 16 பேர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வரும். நம்ம எப்பொழுதுமே பெரியவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறும்பொழுது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லுவார்கள். அது என்ன 16ன்னு கேட்டால் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு சில விஷயங்களை சொல்லிடுவாங்க, நல்ல செல்வம், பிள்ளை செல்வம், காசு பணம், தங்கம் வைரம், வீடு வாசல், மனைவி மக்கள், உற்றார் உறவினர், கல்வி, ஆரோக்கியம், குழந்தை பேறு, இப்படி ஒரு கிட்டத்தட்ட பட்டியல் போட்டு ஒரு 10 கிட்ட வந்துடுவாங்க. ஆனால் 16 இருக்கிறது. ஞானம் இருக்கிறது, குருவருள் இருக்கிறது, நல்ல தைரியம் மிக்க வீரம் இருக்கிறது, இதெல்லாமே செல்வத்தோடு சேர்ந்தது. இந்த 16 பேரு உங்களுக்கு சுலபமாக கிடைப்பதற்கு வழி இருக்கிறது. அதற்கு தேவை என்ன தெரியுமா? ஆத்மார்த்தமான பக்தி ஒண்ணுதான். ஆத்மார்த்தமான பக்தி அப்படின்னு சொன்ன உடனே மந்திரம், சடங்கு, வேதம், வேள்வி இப்படி ரொம்ப யோசிச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் தெரியாத, இதெல்லாம் தேவையில்லை என்று வாழ்ந்து வருகின்ற மற்ற வர்ணத்தவர்களுக்கு கூட நான் சொல்லுகின்ற இந்த விஷயம் பொருந்தும். எல்லோரும் யார் வேண்டுமானாலும் இந்த 16 பேர்களை பக்தியோடு கணபதியை பாராயணம் செய்தால் அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஷோடசி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. ஷோடச அப்படின்னு சொன்னா 16ன்னு அர்த்தம். ஷோடசம்னு சொன்னா 16 எண்ல. ஏக் தோ தீன் சார் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஷோடச அப்படின்னு சொல்லும்பொழுது அது 16. 16 கலைகளை கொண்டவள் அப்படிங்கிற காரணத்தினால அவளுக்கு ஷோடசி அப்படின்னு பேர். அதற்கு பிறகு இந்த 16 இருக்கிறது அது யாருக்கு உரியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா பிள்ளையாருக்கு உரியதாக இருக்கிறது. பிள்ளையாருக்கு வந்து ஒரு பேர் அல்ல, மொத்தம் 16 பேர். அந்த ஒவ்வொரு பேருக்கு பின்னாலேயும் ஒரு தத்துவம், ஒரு சம்பவம், ஒரு நெறி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. முதல்ல அந்த பேர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுறேன். அந்த பேரை சொல்றதுக்கு முந்தி ஒரு வரி, சர்வ காரியேஷு விக்னஸ் தஸ்யன ஜாயதே அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிற ஒரு வரி. அதாவது சர்வ காரியேஷு, நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் நமக்கு வெற்றி கிடைத்து நாம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு மிகச் சுலபமாக ரொம்ப சிம்பிளாக ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மகா கணபதியை உருக்கமாக பக்தி செய்து அவனுக்கு 16 பேர் இருக்கு, அந்த 16 பேரை சொல்லுங்க, உங்களுக்கு 16 பேர் கிடைச்சிடும், கொடுத்துருவான். இந்த 16 பேரை ஞாபகம் வச்சு 16 பேரை சொல்லி வணங்கி வழிபடணும், அவ்வளவுதான். இது ஒரு ஷார்ட் ரூட், குறுக்கு வழி அப்படிங்கிறார் அவர். அவரே மடத்துல வந்து நாள் மணிக்கணக்கில் பூஜை செய்கிறவர் சந்திரமௌலீஸ்வரருக்கு. எல்லா தெய்வங்களுடைய சிறப்புகளையும் எடுத்து சொல்லுகின்றவர். கடுமையாக உபவாசம் இருக்கின்றவர், கட்டுப்பாடுகளை கொண்டவர். அப்படிப்பட்டவர் இந்த 16 பேரை சொல்லி ரொம்ப சுலபமா மிகப்பெரிய பூஜை செய்த பயன்களை எல்லாம் அடை அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு லாஜிக்கலா ஒரு கேள்வி வரலாம். அதற்கு அவர் பதில் சொல்றார், எல்லாராலையும் எல்லா வேதங்களையும் படித்து விட்டு அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வாழ்வது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை, அதற்கு காலமாகும், தாமதமாகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை பாடு. சிலருக்கு வேதம்னு ஒன்று இருக்கிறதே தெரியாத சூழலில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் உண்டு. வயதாகிவிட்ட காரணத்தினால இனிமே போய் எங்க போய் இதெல்லாம் கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுகின்றவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் விமோச்சனம் வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த வழி அப்படின்னு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றார், இப்படி ஒரு சுலபமான வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
தனக்கு வேதம் தெரிந்திருந்தாலும் அதை சொல்லாமல் ஒருவன் தவிர்ப்பானால் அது பாவம். அதே சமயம் இந்த 16 பேர்களை சொல்லுகின்றவனுக்கு அப்படி ஒரு குறுக்கு புத்தி வராது. அவன் இன்னமும் அதிகமாக வேதம் செல்ல விரும்புவான், ஆலயம் செல்ல விரும்புவான், வழிபட விரும்புவான், நல்லதை செய்ய விரும்புவான். ஏன்னா இந்த பேருக்கு அப்படி ஒரு ஆற்றல், இது அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஆற்றல்களை எல்லாம் அள்ளி தரும், அவனை புடம் போட்டு மாற்றிவிடும். அவன் வந்து மிக சிறந்த செயலாளனாக, செயல்பாடுகள் உடையவனாக, சிந்தனை உடையவனாக, அன்பு கொண்டவனாக, பரோபகாரியாக, வெற்றியாளனாக எல்லாமாக அவன் திகழ்வான். அதனால குயுக்தியா லாஜிக்கா கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிட்டு கண்ட கேள்விகளை கேட்க வேண்டாம். சரி, அந்த 16 பேர் என்ன? முதற் பெயர் சுமுகர், அடுத்தது ஏகதந்தர், அடுத்தது கபிலர், நான்காவது கஜகர்ணர், ஐந்தாவது லம்போதரர், ஆறாவது விகடர், ஏழாவது விக்னராஜர், எட்டாவது விநாயகர், ஒன்பதாவது தூமகேதர், பத்தாவது கணாத்தியக்ஷர், பதினோராவது பாலச்சந்திரர், பனிரெண்டாவது கஜானனர், பதிமூன்றாவது வக்ரதுண்டர், பதினான்காவது சூர்பகர்ணர், பதினைந்தாவது ஹேரம்பர், பதினாறாவது கந்த பூர்வஜர். இதுதான் அந்த 16 பேர். இந்த 16 பேரை அவன் முன்னாலே நின்று அல்லது அவனை மனசுக்குள்ளே தியானித்து கொண்டு ஒரு மூச்சில் சொல்லணும். எப்படி? சுமுக, சைகதந்த, கபில, கஜகர்ண, லம்போதர, விகட, விக்னராஜ, விநாயக, தூமகேத, கணாத்தியக்ஷ, பாலச்சந்திர, கஜானன, வக்ரதுண்ட, சூர்பகர்ம, ஹேரம்ப, கந்த பூர்வச அப்படின்னு ஒரு மூச்சில் சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க, எல்லார் பேரும் நமக்கு தெரியும். அவர்களை கூப்பிடணும்னு பொழுது தொல்லம் கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாமல் அத்தனை பேர் பேரையும் சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? அதுபோல் ரொம்ப முக்கியம் பக்தி இருக்கும். பேரை சொல்லிட்டா எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக, கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் என்பது போன்ற இந்த இகபர நலன்களை உத்தேசம் செய்து கொண்டெல்லாம் செய்யக்கூடாது. ஆஹா, எவ்வளோ பெரிய கருணையான மனது உனக்கு, எத்தனை பெயர்கள் உனக்கு. ஒருத்தருக்கு ஏன் அத்தனை பேர்னு சொன்னால் அவர் அத்தனை செயல் செய்ய போய் அந்த பேர் வந்தது. நமக்கும் அப்பா அம்மா வச்ச பேர் ஒன்றாக இருந்தாலும் நாம் நிறைய சாதிக்கும் பொழுது நமக்கு பட்டப்பெயர்கள் வரும். அந்த பட்டப்பெயர் நாம் செய்த என்ன சாதித்தோம், எதை செய்தோம் என்பதை சொல்லுகின்றதாக இருக்கும் இல்லையா? அது போன்றது. அப்போ மறைமுகமாக நாம் இந்த 16 பெயர்களை சொல்லும் பொழுது அந்த 16 சம்பவங்களை சிந்திக்கிறவர்களாக ஆகிறோம். அந்த சம்பவங்கள், ஒவ்வொரு சம்பவமும் ஒரு நீதியை கொண்டிருக்கிறது. அந்த நீதி நமக்கு தெரிய வருகிறது. நாம் வந்து ஒரு வியாதிக்கு சாப்பிடுகிற மாத்திரை வந்து அளவு மிகச்சிறியதாக இருக்கும், ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய உட்கூறு ரத்தத்தில் கலந்து எப்படி அந்த வியாதியை வந்து விரட்டி வெளியே தள்ளி விடுகிறதோ, அதுபோல மாத்திரை போன்றது இந்த பெயர்கள். இந்த பெயர்களை சொல்லி நாம் வந்து அந்த 16 பெயர்களையும் பெற்றிட வேண்டும் அப்படின்னு இந்த பெயர்களை சிபாரிசு செய்கிறார் பெரியவர். அதனால இந்த பெயர்களை குறித்து வைத்துக் கொண்டு தினந்தோறும் சொல்லி ரொம்ப சீக்கிரம், 15 நொடி ரொம்ப அதிகம், 16 பேரை சொல்றதுக்கு 16 நொடி போதும். மனசார மனசுக்குள்ள வழிபாடு. ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தா நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும் நிச்சயம், அதில் வந்து சந்தேகமே வேண்டாம். ஏன்னா பெரியவர் ரெக்கமெண்ட் பண்றார், குரு சொல்லுகிறார், குருவருள் வந்து நிச்சயமா திருவருளுக்கு நமக்கு துணை செய்யும், எந்த சந்தேகமுமே கிடையாது. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு